வெல்கம் காய்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது தமிழ் கிரிட்டிக்கல் ரிவ்யூ. நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இந்த படத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இந்த படத்தை நம்ம இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதே கிடையாது. உங்கள பல பேர் இந்த மூவி எத்தபத்தமா பாத்திருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது இந்த மூவியோட சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க பார்த்தது வேற மாதிரி இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அதோட கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல இருக்க எல்லா மூவிஸ் வெப் சீரிஸ் ரிவியூவும் நம்ம நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த படத்தையும் வெப் சீரிஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க செக் பண்ணி பாருங்க. புதுசா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனை பாக்குறவங்களுக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பர்க்ன்ற ஒரு அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வைக்கிங்ஸ் வந்துட்டு வராங்க. அந்த வைக்கிங்ஸ்க்கு டிராகன்ஸ் ரொம்பவே தொல்லை கொடுக்கறதுனால அந்த டிராகனை கொலை பண்ணி இவங்களும் அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட கதாநாயகர் ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிருக்கும் போது அங்க ஒரு நைட் ஃபியூரி டிராகனை பாக்குறாரு. அந்த டிராகனுக்கு அடிபட்டு இருக்கு, அந்த டிராகனுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த டிராகன் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஊர் சுத்துறாங்க. அப்பதான் டிராகன்ஸ் வந்து இவங்களை அழிக்கல, டிராகன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்லயே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டிராகன்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிராகன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகன்ஸை ரெக்கவர் பண்ணி இவங்களும் டிராகன்ஸை ட்ரெயின் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. வாங்க இப்போ ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2010, இது ஒரு மூவி. செகண்ட் நீங்க பார்க்க வேண்டியது ட்ரீம் ஒர்க் டிராகன்ஸோட ரைட் ஆஃப் த பர்க், அதுக்கப்புறம் டிஃபெண்டர் ஆஃப் த பர்க், அதுக்கப்புறம் டு த ஏஜ். இது மூணுமே வேற வேற கேட்டகரி. ரைடர்ஸ் ஆஃப் த பர்க்ல மொத்தம் 20 எபிசோட் இருக்கு, டிஃபெண்டர் ஆஃப் த பர்க்ல மொத்தம் 20 எபிசோட் இருக்கு. டு த ஏஜ் வந்து மொத்தம் 6 சீசன் இருக்கு, ஒவ்வொரு சீசனுக்கும் 13 எபிசோட் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 2 மூவியை பார்க்கணும். இது 2014 வெளிவந்தது. அதுக்கடுத்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 3, இது 2019 வெளிவந்தது, த ஹிடன் வேர்ல்டு. அதுக்கடுத்ததான் லாஸ்டா ஒரு ஷார்ட் எபிசோட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பார்ட் 4க்கு லீட் தர மாதிரி. அந்த எபிசோட் வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஹோம் கம்மிங். இதுதான் இந்த படத்தோட கரெக்டான சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதை மொத்த எபிசோட நீங்க பார்த்துலாம். இது எப்படி பார்த்து முடிக்கிறது உங்களுக்கு 3-4 நாள் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சீசனும் ரொம்ப பெருசா இருக்கும் ட்ரீம் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா படத்தோட வெப் சீரிஸோட டவுன்லோட் லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.